ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லோருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தோம் சோக்கோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து சோக்கோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் வித் வெயிட் அண்ட் இதோட நம்ம எல்லாமே பார்க்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் டிசைன் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸ் கூட நான் போன விலாகில் போட்டிருக்கேன் இந்த பேங்கிள் பாக்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு மேட்சான எல்லா பேங்கிள்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு செட்டாக உங்களுக்கு இயர்ரிங்கும் சேர்த்து வருது ஸோ இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு கிராம்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு எக்ஸாக்டாக அறுபத்தி நாலு கிராம் எட்நூற்றி இருபது மில்லிகிராம்ஸ் வருது ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அண்ட் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால இது வந்து அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஸோ வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் என்னோட வெயிட்டோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சுமி சோக்கு லக்ஷ்மி இயரிங்கோட சேர்த்து உங்களுக்கு இந்த கிராம் இந்த வெயிட் வருது ஸோ வெறும் சோக்கர் மட்டும் கிடையாது அதுக்கு மேட்சிங்கான இயரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிராம் நூற்றி முப்பது கிராம் இருக்குது இதுக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் ஃப்ரம் எயிட் டு டென் இது சோக்கர் பீசஸ்லாம் ரொம்ப வெயிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு அதாவது ரொம்ப சின்ன டிசைன்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு வந்து எயிட் நைன் அந்த மாதிரி மேக்சிமம் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நெக் பீசஸ் தான் எல்லாமே நெக் செட்ஸ் தான் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சுட்ற மாதிரி ரெட் கலர் அந்த ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கல் வச்ச நெக்லஸ் மாதிரி இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு அந்த ரூபீஸ் எம்ரால் அந்த மாதிரி வச்சிருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது நான் சும்மா உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அதுக்கப்புறமா காட்டுறேன் அது நம்ம இன்றைக்கி சோக்கோ பீஸ் எல்லாமே பார்த்துலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக அந்த சோக்கோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் சும்மா பார்த்தேன் அப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதனால் நான் இதை பார்த்துருந்தேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிராம் அறநூற்றி இருபது மில்லிகிராம்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் நோ மேக்கிங் சார்ஜ் இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ் ஒரிஜினல் ஸ்டோன்ஸு ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரூபி ஸோ எம்ரால் சொல்லிட்டு ரூபி ஸ்டோன்ஸ் இது இந்த ஸ்டோன்ஸ்க்கு அந்த ரேட் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ரேட் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூபி ஸ்டோன்ஸுக்குன்னு தனியாக வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைஃபையாக நீட்டாக இருக்குது இது மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி செயின்ஸ்லாம் அப்புறம் இது மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ஸோ லாங் ஹாரம்லேருந்து லக்ஷ்மி ஹாரம் இந்த மாதிரி ஒரு மாதிரி டெம்பிள் ஜுவல்லரிஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரேஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது இதிலே வந்து குட்டி குட்டி சோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது ஓகே வாங்க நம்ம இப்போ சோக்கர்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் நெக் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படி கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு டிசைன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டிசைன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நெக் ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் அந்த சோக்கரோட இது இது வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி இருந்தது ஸோ இதையும் காட்டினாங்க டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் அண்ட் இரநூத்தி பத்து மில்லிகிராம் இருக்காது இந்த பெருசாக இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது கிராம் சரிங்களா இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நைன் கிராம்ஸ் நைன் பர்சன்டேஜ் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செம்ம கிராண்டான ஒரு சோக்கர் நெக் பீஸ் இது இது செம்ம கிராண்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து செம்ம ஒர்க் இது ஸோ இதோட வேஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது அண்ட் இதோட நூற்றி எண்பத்தி ஒரு கிராம் அண்டு இரநூறு மில்லி கிராம் இருக்குது மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஸோ இதுதான் நூற்றி எண்பத்தோரு கிராம் அதே மாதிரி இந்த ஒரு சோக்கர் பார்த்தீங்கனாலும் எண்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத் நானூற்றி அஞ்சு மில்லிகிராம் இருக்குது இதோட வேஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் இருக்கு இதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான திக் நல்ல செம்ம திக்காக இருக்குது இந்த சோக்கர் அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது கீழே வந்து உங்களுக்கு அந்த தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நூற்றி ரெண்டு கிராம்ஸ் அது அண்ட் வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் இது வந்து இன்னுமே ஒரு அழகான ஒரு டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது அது நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே சோக்கர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இப்போது நிறைய பேர் ஜோக்கர் தான் கேட்குறாங்க ஜோக்கர் காட்டுங்க ஹாரம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை காட்டுங்க நிறைய ரெக்வஸ்ட் வந்தது வந்துட்டு ஜோக்கர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சூப்பர் செம க்யூட்டாக இருக்குது அழகாக அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் மாதிரி அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதோட கிராம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் அண்ட் நைன் ஃபார்ட்டி மில்லிகிராம்ஸ் இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் நோ மேக்கிங் சார்ஜ் நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேஸ்டேஜ் மட்டும் மாறுது அண்ட் அந்த கிராம்ஸ் வந்து மாறுது வெயிட் சிலது வந்து அழுத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் சொல்ல ரொம்ப கழுத்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே அழகான இது இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான சோக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து உங்களுக்கு செம க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப செம்மையாக இருக்குது கழுத்து ஃபுல்லாக ரொம்ப அப்படியே நிறைஞ்சிருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப வெயிட்டே இல்லை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் வெயிட் இல்லை அந்த வெயிட்டே கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து இது கொஞ்சம் சிம்பிளானது சின்ன சைஸ் இது ஸோ சின்ன அந்த ஃபஸ்ட்டு பார்த்த இதை விட சின்னது இது கீழேயும் ஒரு இது நாட் மாதிரி அழகாக ஒரு ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ரூபீஸ் இருக்குது ஸோ இதோட கிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸோ இதோட இது என்ன பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் கிராம்ஸ் அண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் அதாவது இருபத்தி எட்டு கிராம் இருக்குது ஒரு மூணு பவுன் மூணு பவுனுக்கு இது உங்களுக்கு தாராளமாக மூன்று பவுன் மூன்று பவுனுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து லெவன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அந்த டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ்க்கு வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஸோ நீங்கள் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போது நான் எனக்கு என்னால் பெஸ்ட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாகவே பண்ணுறேன் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிஸ் மாதிரி ஸோ இதில் வந்துட்டு இந்த லக்ஷ்மி ஹாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம் இது வந்து நைன்டி நைன் கிராம்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி கிராம்ஸ் இருக்கு இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் அண்ட் நோ மேக்கிங் சார்ஜ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரவுண்ட் ரூன்னாக இருக்க பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இது வந்து ஈவன் நம்மளுக்கு ரெண்டு பவுன்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ மூணு பவுனில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் சோக்கர் செட் அது எல்லாமே உங்களுக்கு கீழே காட்டியிருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு மூணு பவுனில் இருந்தது ஸோ இதோட வெயிட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து செவன்ட்டி ஒன் கிராம்ஸ் அண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மில்லிகிராம்ஸ் எழுவத்தோரு கிராம்ஸ் வருது அண்ட் இதில் வந்து நல்லவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பால்ஸையும் உங்களுக்கு வந்துட்டு அளவுக்கு நல்லா ஹெவியாக பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ இதில் வந்து ரூபி எம்ப்ராய்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் கெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு கீழே வந்துட்டு கோல்டன் பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு மைல் டிசைனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது இந்த மாதிரி அந்த கைக்கு நம்ம போடுவோம் இல்லையா அது பேர் வந்து அங் எனக்கு மறந்துடுச்சு அங் ஏதோ ஒன்று வரோ எங்களுக்கு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரொம்ப ஒரு கிராண்டானது நீங்கள் வந்து அப்படி ஃபுல்லாகவே இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெக் பீஸ் அதாவது ஹாரம் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ இது அது வந்து சிக்ஸ்டி செவன் கிராம்ஸ் அது வேஸ்டேஜ் வந்து லெவன் அண்ட் இது வந்து கொஞ்சம் குட்டியாக அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸ்டோன்ஸ் வச்ச இது வந்து உங்களுக்கு எத்தனை கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிராம்ஸ் இதை நான் ஆக்சுவலாக எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் ஸோ எழுதி வச்சிருந்தால் உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் ஒவ்வொன்னா ஏன்னா நான் அவங்க கேட்கும் போது உனக்கு க்ளியராக நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ சில பேர் சொல்லிங்க அக்கா சில இதுக்கு ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால உங்ககிட்ட நான் ப்ரைஸும் கேட்டிருந்தேன் இப்போ இவ்வளோ கிராம்ஸ்க்கு வருது அப்படின்னா இது எவ்வளோ வரும் இன்றைக்கு ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ ப்ரைஸும் சொல்லும்போது தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஃபுல்லாக நம்ம பார்த்து போட முடியாது இல்லையா ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம பார்த்து போடலாமா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவங்க போட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க என் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய சோக்கர் செட்டில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது ஆக்சுவலாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஸோ இதுதான் மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வருது அந்த சோக்கர் ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தொண்ணூத்தொம்போது கிராம்ஸ் வருது இல்லையா ஸோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு கம்மியாக வேணும் சோக்கர் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் டூ கிராம்ஸ் அந்த மாதிரி சாரி டூ பவுண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் த்ரீ பவுண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் டூ பவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு நான் காட்டேன் ஈவன் இதில் இந்த வீடியோவில் முடியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு பவுண்ட்க்கான சோக்கர் மாடல் செட் இது எல்லாமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இயர்ரிங்ஸோடு வருது ஸோ அதனால உங்களுக்கு அந்த கிராம்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தெரியும் பட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த ரிங் அண்ட் அந்த சோக்கரோட சேர்த்து தான் அந்த வேஸ்டேஜ் அந்த அமௌண்ட்டு எல்லாமே கிராம்ஸ் எல்லாமே அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு நெக் செட் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு அவங்க நான் ப்ரைஸ் கேட்டிருந்தேன் எப்படி என்ன எப்படி கேல்குலேட் பண்ணி எப்படி ப்ரைஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எவ்வளோ கிராம்ஸ்க்கு வருது அப்படின்றது ஒரு சின்ன இருபத்தி ஏழு கிராம்ஸ்க்கான ஒரு நெக் பீஸ் காட்டி அதோட கணக்கு போட்டு சொல்லியிருந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த செட்டு அதனால் நான் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா ஸோ அதனால் நான் கேட்டிருந்தேன் ஏழு கிராம் 665 அறுபத்தஞ்சு மில்லிகிராம் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்து அது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வரும் உங்களுக்கு வித் வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்த நெக் பீஸு உங்களுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் கிடையாது அண்ட் வேஸ்டேஜோடு சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு வந்து இந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் இருக்குது அன்னைக்கு ரேட்டுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரி பீஸ்க்கான ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரிஸில் இருந்து ரொம்ப ஃபுல்லாகவே டெம்பிள் ஜுவல்லரிஸ் மாதிரி இருக்கிறது காசு மாலை ஈவன் லக்ஷ்மி மாலை மாங்காய் மாலை நெல்லி மாலை அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய வேஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப சின்ன பொருள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரொம்ப வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு வேஸ்ட் இது தான் அந்த டிஃப்ரென்ஸ் வேஸ்ட் இதுக்குன்றது டிஃப்ரென்ஸ் வந்து இது தான் ஸோ வேஸ்ட் ரொம்ப டிசைன்ஸ் இருக்குது நிறைய வேலை இருக்குது அப்படிங்கும் போது அதில் நிறைய இது உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும் டிசைன்ஸ் ஆக உங்களுக்கு அந்த கோல்டு வந்து வேஸ்ட் ஆகுமாம்மா ஸோ அதனால தான் அந்த வேஸ்டேஜ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் ஒவ்வொரு ஒரு ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு கேட்டப்போ அந்த டிசைன்ஸ் பொறுத்து தாமா ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் போய்ட்டுருக்கோம் ஸோ அதுக்காக அந்த வேஸ்டேஜ் நம்ம போடுறோம் இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக் மாடல்ஸ் தான் நான் உங்களுக்கு கம்மியான சோக்கசச் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என் மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி என் மறக்கவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போது இந்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம கனெக்டடாக இருக்கலாம் ஸோ தட் இன்னும் நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஸோ இன்னுமே நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்டேருந்து கற்றுட்டு தான் நான் அதை எல்லாமே பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் தீபா இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறது இது மூலிமா உங்களை நான் கனெக்டடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நிறைய சப்போர்ட் அண்ட் நிறைய லவ் கேட் நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக தீபா இது இந்த மாதிரி சொல்லுங்கள் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீபா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இது எங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஷுவராக கண்டிப்பாக நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாகவே நான் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் டேக் கேர்